எப்படி இருக்கிறீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எங்களோட சேனலுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறீங்க கண்டினியூவாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க நாங்கள் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் நான் இன்னைக்கு பட்டர் மில்க் வச்சு சிக்கன் ஸ்விப் செய்ய போகிறேன் பட்டர் மேரினேட் பண்ணி ஒரு 1 ஹவரோ அதுக்கு மேலே வச்சுட்டு நீங்கள் இந்த சிக்கன் ஸ்ட்ரிப் செய்தால் 2-3 டேஸ் கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம் ட்ரை ஆகாது ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணின மாதிரியே இருக்கும் வாங்க பார்க்குறேன் இந்த சிக்கன் ஸ்ட்ரிப் செய்கிறதுக்கு இப்படி தின் ஸ்லைஸ்ன்னு சொன்னால் தான் பொறிக்க ஈஸியாக இருக்கும் அந்த ஈவனாக நல்லா குக் ஆகும் திக்காக இல்லாமல் ஏன்னா நாங்கள் இதுக்கு மேலே கோட் பண்ண போகிறோம் மாவில் அதுபடியாக கொஞ்சம் திக்காக வந்தால் நல்லா குக் ஆகாது அதுக்கு சிக்கன் பிரஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன் மற்றது கார்லிக் பவுடர் கொஞ்சோண்டு மஞ்சள் கேஜன் ஸ்பைஸ் இது போட்டாலே எல்லாம் இருக்கும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிளாக் பெப்பர் மற்றது பட்டர் மில்க் பட்டர் மில்க் தான் இதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ இந்த எடுத்து வச்ச பட்டர் மில்க்கை போடுறேன் இதுக்குள்ள தேவையான அளவு கார்லிக் பவுடர் கேஜன் ஸ்பைஸ் உங்களோட ஸ்பைஸிக்கு ஏற்றது போடலாம் நான் கொஞ்சம் பெப்பர் அது இதுக்கு தேவையான உப்பு நான் இவ்வளோ போடுறேன் நல்ல வடிவாக நான் மேரினேட் பண்ணிட்டேன் அந்த பட்டர் மில்க் வந்து அந்த சிக்கனை மூடி இருந்தால் தான் அது நல்லா ஊறும் ஒரு 1 ஹவர் நான் இப்படியே வைக்க போகிறேன் மேரினேட் பண்ணி அதுக்கு பிறகு உங்களுக்கு காட்டுறேன் ரொட்டிக்கு யூஸ் பண்ணுறோமா நீங்கள் எவ்வளோ சிக்கன் ஸ்ட்ரிப் வச்சுருக்கிறீங்களோ சிக்கன் அதுக்கேற்ற மாதிரி ஏதாலும் 1.5 கப் எடுக்கிறேன் ஏன்னா நல்லா நாங்கள் டபுள் கோட் பண்ண போகிறோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு போடுறேன் பார்சலி போடுறேன் அது ஒரு டேஸ்ட்டுக்காக தான் நீங்கள் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன் இப்போ நான் மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் எடுத்து இந்த மாவில் கோட் பண்ணி எடுக்க போகிறேன் KFC சிக்கன் ரிப்ஸ் போலியே மத்தி எடுத்தால் தான் லேயர்ஸ் நல்லா வரும் இப்படி நல்லா கோட் பண்ணி எடுத்துட்டு இது கோல்டு வாட்டர் நல்ல ஐஸ் வாட்டர் எடுத்துருக்கிறேன் அதில் ஒரு காய் தான் டிப் பண்ணி திருப்பியும் நீங்கள் இதில் போட்டு நல்லா வரும் சிக்கனும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா வந்திருக்கு நான் இப்படி எல்லாம் செய்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் இதை அப்படியே எடுத்து எல்லாத்தையும் பொறிக்கேக்கே நீ உங்களுக்கு அதில் ஃப்ரை மீடியம் ஹீட்டில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும் இல்லைன்னு சொன்னால் உள்ளுக்கு அவியாமல் வந்துடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்படி வேற பொறிச்செடுக்கணும் ஃப்ரை பண்ண பொறிஞ்சிருக்கு சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் ரெடி ஆகிருக்கு சூப்பராக சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் வித் வெஜிடேபிள் கேரட் அண்ட் சாலரியோட ரெடியாயிருக்கு நீங்களும் இப்படி உங்களோட வீட்டை செய்து பாருங்க உங்களோட கிட்ஸுக்கு இது நல்லாவே பிடிக்கும் இதில் நான் நிறைய ஸ்பைசி போடல உங்களுக்கு ஏற்ற ஸ்பைசி போட்டு நீங்கள் செய்து பாருங்க பிள்ளைகளுக்கு கட்டாயம் கிட்ஸுக்கு இங்கே நல்லாவே பிடிக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ